பாம்பு அதுக்கு இருக்காது தானே, பாம்பு அதுக்கு இருக்காது. தொப்பி இலைகள் இருக்கு. நம்பி பாருங்க, கண்டா தானே தானே போட்டு நம்பி பாருங்க. அந்த மேலே அவனு ஒரு கூட இருக்கு. மழை தானே அடிக்கடி வருது, மழை ஒவ்வொரு இடத்துக்கு நான் போனோன்னு நீ வந்து ஒன்று மோந்து பார்க்குது பேர் வைய என்ன தெரியல. அது ராட்டு இருந்தால் தான் போகும். போகுது நீங்க போகுது, ஆனால் கொடையாகிட்டு நினைக்கிறது மரம் முழுக்க ஓட்டதுக்கு போல. ஆ இருக்கு.
அங்கிட்டு இருக்கு இல்லையா கொஞ்சம். அப்படி சொல்லி இருந்து தெரியும், ம் சொல்லுங்க தெரியும். தேன் எடுக்கிறாங்க சொன்னால் அவன் வருவான். ம் சின்ன மேசை கத்தி என்ன வாங்கிட்டாங்க, காட்டு வெட்டி வெட்டி கத்தி மேசை கத்தி இதை சொல்லுவானா இருக்கும் அவனுக்கு. பழசா இருந்தாலும் கரெக்டேண்ணா. ம் பழசா எடுத்து சின்ன ராட்டு ராட்டு இல்லை, ரெண்டே ரெண்டு ராட்டு தான் நீட்டமா. இன்னும் ரெண்டு கொஞ்சம் இருக்கு, அதில் ஒரு துண்டு தான் அது. நீங்கள் வர்ற மாதிரி இல்லை, வெயிலனாலும் அள்ளி சரி போட்டுடலாம். இதுதான் ராட்டு ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா அதில் வந்து இருக்கிறது. பனி வந்துருச்சாங்க.
நீங்கள் பாருங்க. எல்லாம் மேலே போகுது, புகை எடுத்து கீழே வரணும். இதில் போட்டு ஈரம் உள்ளே போயிடும். இப்போ மூணு சின்ன ராட்டு பண்ணுறது ஈய மட்டும் பிடிச்சி போட்டோம்னா அது ராட்டு கட்டிக்கணும். தாத்தா தேன் கொஞ்சம் கூட இல்லை. இல்லையா? மழை பெய்யால தேன் வச்சில எல்லாம் பிடிச்சி போகல. சின்ன ராட்டு ரெண்டு, ஒரு ரெண்டு மாதம் ஆகும். போன மரம் இருந்துச்சா? போன மரம் நாங்கள் எடுக்கவே அது. ஆ சரி, நம்ம தேன் எடுப்போம் தானே. உங்க தேன் போயிட்டா கொஞ்சம் கூட இல்லை. ராட்டு சின்ன மரம் தானே, நல்லா ஒட்டி போட்டோம். ஒன்று கடிச்சிருச்சிங்க, நம்மளும் கடிக்க வர கடிக்கல. இங்கிட்ட வாங்க கடிக்க வலிக்கு. இனி வேணாம், தங்கி வந்துட்டேன். ராணி இங்கே வந்துட்டு வந்துடுங்க, வந்துடுங்க ராணி. கடிக்குதா? இல்லை கடிக்கலை. நாட்டு இல்லை, ஒரு இடத்துல சேர்க்க அப்படி அள்ளி போட்டு முடிச்சிருக்கீங்க. தேன் எடுத்து கொடுக்கலாம் பெரிய. இல்லை மேலே ஓட்டை இருக்கா? மேலே இருக்கா? ஓட்டை இருக்கா? ஓட்டை இருக்கு. ஈய மட்டும் பிடிச்சி பிடிச்சி போட தான் இருக்கு. இப்போ ஹோட்டலில் மேலே போய்க்கிருக்கும் ஈய. அடியோட ஈய கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்கோம்னா கையை போட்டு உட்காந்து மேலே போட்டு நிறுத்திருக்காங்க. நான்
ராணி இங்கே வந்திருந்தா எல்லாம் இங்கிட்டு வரத்தான் இங்கே.